வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சசிகலா. சசிகலா, ஓகே. இன்னைக்கு என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு என் பிறந்தநாள். பிறந்தநாள்? எத்தனாவது பிறந்தநாள்? 34. 34. சரி, உங்களோட 34வது பிறந்தநாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே. யார் அனுப்பியிருப்பாங்க? தம்பி. தம்பி இருக்கார் வெளிநாட்டில். அவரோட பேர்? சம்பத். சம்பத், ஓகே. வேற? வேற எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஓகே. அவங்களோட பேர்? நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. தெரியல. தெரியல, ஓகே. உங்களோட சொந்தக்காரங்களிலேருந்து வந்திருந்த யாராக இருக்கு? சொந்தங்கள் அப்படி யாரும் யாருமே இல்லையா? மறுபடியும் ஜோதி பாருங்க, உங்கள் ரிலேஷன்லேருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை, அப்படி யாரும் நெருங்கினவர்கள் ஒருத்தருமே அனுப்பியிருக்க மாட்டாங்களா? இல்லை. சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க? எனக்கு வெளிநாட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்நாட்டில்? உள்நாட்டிலேருந்து வந்திருந்தா? உள்நாட்டிலையும் வந்திருக்கலாம், பட் எனக்கு வெளிநாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. ஓகே. அதில் அனுப்பக்கூடியவங்கன்னா யாராக இருக்கலாம்? தெரியல யாராக இருக்கு. எனக்கு ஒரு குரூப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஓகே. ஒருவேளை அவங்களா இருக்கலாம். அவங்க பேர்? லோஜி. ஓகே. குமரன் அப்படி இருக்காங்க. ஓகே. வேற ஒரு ஒரு ஆளும் இருக்கார் தனியா. ஓகே. வேற அவங்களும் இருக்கலாம். ஓகே. யாருன்னு சரியா தெரியல. யாருன்னு தெரியல. சரி, ஓகே. உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை ஒன்று ஒன்றா பாப்போம். ஓகேயா? ஓகே. சரி, உங்களுக்காக இதுக்குள்ள ஒன்று வந்திருக்குது. என்ன வந்திருக்கலாம்? ஓபன் பண்ணக்கூடாது. மணிக்கூடு. மணிக்கூடு. வேற? மோதிரம். மோதிரம். வேற? தெரியல. தெரியல. ஒன் மணி பார்ப்போமா? ஒன் மணி பார்ப்போம். சரி, உங்களுக்காக வாட்ச் வந்துருக்குது. ஓகே. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்துருக்குது. அதை எடுத்து பார்ப்போம். சரி, உங்களுக்காக பெருசாக தேடி வந்துருக்குது. ஓகே. ஆனால் உங்களுக்கு இப்போ யார் கூடுதலாக அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க? யாராக இருக்கலாம்? எனக்கு கூடுதலாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்கன்னு ஷேர் பண்ணுவோம். ஒரு குரூப்பாக இருக்கோம் நாங்கள். ஓகே. ஒரு ஆக்கள் என்ன பேரை சொல்லுங்கள்? குமரன் இருக்கார், அப்புறம் அப்துல்ன்ற ஒரு ஆள் இருக்கார், லோஜின்ற ஒருத்தர் இருக்கா. ஓகே. அப்புறம் ஹலியான்ற ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே. அப்புறம் ஃபாயிஸ், அவர் தனியாக பஸ் அவராக இருக்கலாம். ஓகே. தெரியல. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ளே இருந்து வந்திருந்தால் யாராக இருக்கு? அவங்க நாலு பேராக இருக்கலாம். ஒரு ஆள் இருந்தால் யாராக இருக்கு? அகலியாவாக இருக்கலாம். எதனால் அவங்க சொல்கிறீங்க? என்ன, அவங்க ரொம்ப க்ளோஸாக என்னோட பழைய இருக்காங்க. ரெண்டு பேரும் க்ளோஸாக இருப்போம், நாலு பேரும் ஒரு குறிப்பிசமாக. ஓகே. இருக்கலாம். அதனால அவங்களாம் இருக்கலாம். சரி, வெளிநாட்டை போடுவோம். ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் யாராக இருக்கு? ஸ்ரீலங்காவில் எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. சரி, சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சகோதரத்தில் ஆறு பேர் இருக்காங்க. ஆறு பேர் இருக்காங்க. அவங்களோட பேர்? சன்மோராஸ். அண்ணா இருக்கார். ஓகே. தம்பி வெளிநாட்டில் இருக்கார். ஓகே. தங்கச்சி மாதிரி இருக்காங்க. ஓகே. அவங்களோட பேர்? ஒரு ஆளுக்கு சுவந்தினி, செல்வராணி. ஓகே. தம்பி இருக்கார் அருண். சரி, இவங்கெல்லாம் அனுப்பியிருந்தா யாராக இருக்கு? இவங்க அவங்ககிட்டலாம் பேசிட்டேன். அவங்கள்டெல்லாம் பேசிட்டீங்க. ஒருவேளை அவங்களும் செஞ்சுட்டு சத்தமே போடாமல் இருப்பாங்க. சௌரங்களில் யார் கூடுதல் அனுப்பியிருப்பாங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்கள். நான் அடுத்து கிஃப்ட்டை தரப்போகிறேன். அது பிறகு அதில் சின்னதாக ஒரு குழு ஒன்று இருக்கும். ஓகே. ஓகே. சௌரங்கள்னால் யாராக இருக்கு? தங்கச்சி இன்றைக்கு வரல, அவங்கள தங்கச்சி அனுப்பியிருக்கலாம். தங்கச்சி அனுப்பியிருக்கலாம். நெடுங்கல்ல இருக்காங்க. அவங்களோட பேர்? செல்வராணி. செல்வராணி. ஓகே. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே. ஓகே, உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி தேங்க்யூ கேக் வந்திருக்குது. ஓகே. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக என்னோட கிஃப்ட் இருக்குது. அதில் சின்ன குழு இருக்குது. இப்போ ஒரு குழு மட்டும்தான். ஓகே. ஃபோரன்லேருந்து வந்திருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. ஓகே. ஓகே. எனக்கு ஃபைனலாக சொல்லிவிட்டு சொல்லுங்கள், இந்த கிஃப்டில் இருக்குது யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி. குமரன். குமரன். அவங்க தானா இல்லாட்டி வேறு யாரும் அனுப்பியிருக்காங்க? குமரன் இல்லாட்டி அப்துல். அப்துல். அகலியா. ஓகே. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டில் இருக்குது. சரி, நாங்கலாம் இதுக்குள்ள தெரியலையா? பெர்ஃப்யூம். வேறு? தெரியல. தெரியல. ஓ, மணி பாருங்க. சரி, என்னன்னு வந்திருக்கு? குருப்புடைய பேர்ல இருந்து. சரி, பேரை சொல்லுங்க. யார்? செல்லின் ஒரு காதல். ஓகே. உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கடா? ஏமா ஃப்ரெண்ட்ஸ் கூல், லோஜி, குமரன். இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அனுப்பியிருக்காங்க உங்களோட ஐஎம்ஓ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி. ஓகே. எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இந்த இன்றைக்கு வர முடியும்? இல்லை, எதிர்பார்க்கல. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணது, எதிர்பார்க்கல. ஓகே. அவ்வளோதான்.
சரி ஹாப்பியா நீங்க? ஓ ரொம்ப ஹாப்பியா. ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சசி. ஹாப்பி பர்த்டே டு யூ.